வடைதான் பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் அப்படி சொன்னேன், உங்களுக்கு ஸ்பைஸி ஏற்ற மாதிரி பிடிக்கோங்க. சரி, வந்து என்னடா வடைக்கா இவ்வளோ ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்த வடை வந்து இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் மாமா கல்யாணத்துக்கு வந்து பிடிக்காதவங்க கூட ஒரு வடை கூட வேணாம் சொன்னாங்க. வீட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் பார்சல் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு போனாங்க. இது சீரியஸாகவே ப்ராமிஸாகவே அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க, என்னென்ன செய்யலான்னு பார்த்துடலாம். வடைக்கு வந்து பூண்டும் மஞ்சள் தூளும் போட மாட்டாங்க. யாருமே வந்து வடைக்கு வந்து பூண்டு மஞ்சள் தூளாக போட மாட்டாங்க. மிக்சியில் அரைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா அரைப்பாங்க. எங்கள் கல்யாணத்தில் ஒருத்தவங்க வந்து எங்கள் மாமா கல்யாணத்தில் ஒருத்தவங்க வந்து பூண்டு போடுவியா சீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மஞ்சள் தூள் போடுவியான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே மூணு வடை எடுத்துக்கிட்டாங்க. ஆயில் ஐட்டம்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னவங்க மூணு வடை எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே போகும்போது அவங்க பசங்களுக்கும் வேணும்ன்ட்டு 25 வடையை வந்து ஆட்டையை போட்டாங்க. அது சும்மா சொன்னேன், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து பூண்டும் மஞ்சள் தூளும் யாரும் போட மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் போட்டால் செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க, என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தலாம். சனந்தரஞ்சனன், இது நம்ம வீட்டில் பறித்த கார்டன் ரோஸு, பாருங்கள் சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம ஒரு மிக்சியில் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 10 பால் பூண்டு, மஞ்சள்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளையை பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் பொரிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சுட்ருக்கோம், சாப்பிடும் போது காமிக்கிறேன். எங்களை சுவாஸ் நம்மளை வளைய போகிறாங்கன்னு பார்த்தோம். கையில் இருக்குங்க வடை, செம்மையான வேற லெவல் கிறிஸ்பியான வடை ரெடி. எனக்கு வடைனா சுத்தமாக பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து வடை சாப்பிட்றான்னாங்க. சரி சாப்பிடுவோம்னு சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு வாய் தான் சும்மா சின்ன பீஸ் எடுத்து வைத்தேன். ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக ஃபஸ்ட்டெல்லாம் வடை பிடிக்காது. இங்கே சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு. ஆனாச்சு நான் எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு கேட்பேன். என் தங்கச்சி சுத்தமாக கேட்க மாட்டோம். ஆனால் அவளையும் இன்றைக்கி மூணு வடை சாப்பிட்டான், நான் ரெண்டு வடை சாப்பிட்டுட்டேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனாச்சு எங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கொஞ்சமாக எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். அது கொஞ்சமாக எடுத்துனாலும் அவ்வளோ டேஸ்ட் தெரியாது. ஆனால் ஒரு வடை முழுசாக சாப்பிடும்போது தான் எனக்கு இப்போ டேஸ்ட் தெரிஞ்சிச்சு. நேற்று என் தங்கச்சி சுத்தமாக தொட மாட்டான். நேற்று வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம வடை சாப்பிட்றது போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி தான் செஞ்சாங்க. பட் அன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து நான் வடையை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் வந்து சுத்தமாக என்னால் அது வந்து கேவலமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அது எனக்கு எந்த மாதிரி பிடிக்கல, என்னன்னு தெரில. அது பிடிக்கல. எங்கள் அம்மாவை அந்த சாக்கு சொல்லி எங்கள் அம்மா திரும்பி வடை செய்கிறதுக்கு தான் நான் வந்து இது செஞ்சுருக்கேன். அதனால தான் திரும்பி ஓகேவா, அதனால் அந்த வடைக்காகவே நான் வந்து இது செஞ்சுருக்கேன். பியத்தாரா பாப்பாவே சாப்பிட மாட்டேன். அவளே இப்போ சாப்பிட்றான்னா அப்போ உங்கள் பசங்க சாப்பிடாமலையா இருப்பாங்க. செம்ம கிருப்ஸியாக செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்து மிளகாய் வந்து ஒரு 7 மிளகாய் கிட்ட போட்டுப்போம். அம்மா ஃபர்ஸ்ட் வந்து 5 தான் போடுங்க, எனக்கு தான் நல்லா ஸ்பைஸியாக வேணுன்ட்டு இன்னும் 3 மிளகாய் போட்டு விட்டுட்டேன். ஆனால் பட் காலவே அது கரெக்டாக இருக்கும். வெள்ள மிளகாய் செம்மையாக இருக்க, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பேசிகிட்டே ஒரு வடையை முடிச்சிட்டேன். ஒன்றும் செம்மையாக இருந்துச்சு சீரியஸாகவே. உங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய ரிவ்யூஸ் உங்களுக்கு தெரியும். டேக் கேர்.